அவர்களுடைய எல்லா அமல்களும் அழிந்து நாசமாகிவிடும். தூதரை நம்பினால் போதாது, வேதத்தை ஒப்புக்கொண்டால் போதாது, மறுமையை ஏற்றுக்கொண்டால் போதாது, நரகம் சொர்க்கம் இருப்பதாக ஒப்புக்கொண்டால் போதாது. வாழ்வு எப்படி இருக்கிறது? அது சாட்சி சொல்கிறேன். எப்படி? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமே கிடையாது. அவன்தான் நம்முடைய ரப். மீதமெல்லாம் அவனால் படைக்கப்பட்டவைகள். அவனால் படைக்கப்பட்டவர்களுக்கு வணக்க வழிபாடு செலுத்தக்கூடாது. படைத்தவனுக்கு மட்டும்தான் வணக்க வழிபாட்டை செலுத்த வேண்டும். இதுதான் ஏகத்துவத்தினுடைய மிகப்பெரிய தாற்பயம் அன்பார்ந்தவர்கள். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கழுதையின் மீது ஏறி அமர்ந்து அப்படியே பயணப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், முஆதே என்ன யா ரசூலல்லாஹ், அடிபணிந்தேன் என்றார். அடியார்களின் மீது அல்லாஹ்வுக்கு இருக்கிற உரிமை என்னவென்று உமக்கு தெரியுமா? வார்த்தைகளை நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் எந்த அளவுக்கு ஆற்றல் படைத்தவன், அல்லாஹ் எந்த அளவுக்கு அதிகாரம் படைத்தவன், உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஆட்சியும் அதிகாரம் தன் கைவசம் வைத்திருக்கிற அல்லாஹ்வுடைய உரிமை, அல்லாஹ்வுடைய கடமை அடியார்களின் மீது என்னவென்று உமக்கு தெரியுமா? முஆதே, அடியார்களாகிய நீங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய உரிமையும் கடமையும் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? முஆதே என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரனே அறிவீர்கள் என்றார் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை படைத்திருக்க அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காமல் இந்த உலகத்திலே வாழ்வது நீங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை உரிமை என்றார்கள். உங்களின் மீது அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய உரிமையும் கடமையும் என்னவென்று தெரியுமா? அவனுக்கு நீங்கள் இணை வைக்காமல் உலகத்திலே நீங்கள் வாழ்ந்தால் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பது அவனுடைய கடமை, அது அவனுடைய உரிமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமின் மகனே அல்லாஹ் அழைத்துச் செல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமின் மகனே என்னிடத்திலே பிரார்த்தனை செய், என்னை அண்டி நீ வாழும் பொழுதெல்லாம் உன்னை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னானா? ஆதமின் மகனே வானளாவிய அளவுக்கு நீ பாவங்களோடு என்னிடத்தில் வந்தாலும் உன்னை நான் மன்னிக்க தயார், எனக்கு நீ இணை வைக்காமல் இருந்தால், பூமி அளவுக்கு பாவங்களோடு மறுமை நாளில் என்னை நீ சந்தித்தாலும் உன்னை மன்னிக்க நான் தயார், எனக்கு நீ இணை வைக்காமல் இருந்தால் என்று அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திருமதியிலே ஒரு நபிமொழி உண்டு அன்பார்ந்தவர்களே, மறுமை நாளில் நன்மை தீமை எடை போடும் பொழுது தீமை சட்டம் அதிகரிக்குமாம். ஒரு அடியானுக்கு தீமை சட்டம் அதிகரிக்குமாம். அந்த அடியான் பதறி போவானா? என்ன செய்வதென்றே அறியாமல் திகைத்து போவானா? நன்மை தட்டு அதிகரித்தால் சொத்தம் குறைந்திருக்குமே, தீமை தட்டு அதிகரித்தால் இந்த நாளில் நாம் என்ன செய்வது என்று பதறி போவானாம். அல்லாஹ் வானவர்களுக்கு கட்டளை பிறப்பிப்பானாம். அவன் சொன்ன அவன் பின்பற்றி வாழ்ந்த அந்த ஏகத்துவத்தை கொண்டு வாருங்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமா மறுமை நாளிலே கொண்டு வரப்படும். நன்மை தராசில் போடப்படும். நன்மை தராசு உயர்ந்து நன்மை தட்டு அதிகரித்து அந்த அடியானுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவன் சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்க செய்வான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் தான் அந்த ஏகத்துவத்தினுடைய மகத்துவம் என்னவென்று உங்களுக்கு தெரியும். அந்த அன்பர்களே, இந்த உலகத்தில் நாம் எதற்காக வேண்டி வாழ்கிறோம்? இந்த உலகத்தில் இஸ்லாமிய ஆட்சி தான் நமக்கு முக்கியம். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ரத்தங்களை வேண்டுமானாலும் ஓட்ட வேண்டும். இஸ்லாமிய ஆட்சி தான் நமக்கு எல்லாம் முக்கியம். அல்லாஹ்வுடைய ஆட்சியை கொண்டு வர நாம் ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும் என்றெல்லாம் வீண் கோஷம் போடுவார்கள் இந்த உலகத்தில். ஆனால் அல்லாஹ்வுடைய ஆயத் என்ன? அல்லாஹ்வுடைய திருக்குறானில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்கிறான், உங்களுக்கு ஆட்சியை தருகிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். யாரிடத்தில் தருவதாக சொல்கிறான்? உங்களுக்கு நான் அச்சமில்லாத வாழ்க்கையை தருவேன். அதுதான் மூமின்களுக்கு மிக மிக முக்கியம். இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் பயம், எங்கு பார்த்தாலும் ஒரு பீதி, எங்கு பார்த்தாலும் ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலை. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, நம்முடைய உயிருக்கு ஆபத்து வந்து விடுமோ, பொருளாதாரத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமோ என்கிற எங்கு பார்த்தாலும் ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மலையாம் திருமறை குர்ஆனில் 24வது அத்தியாயத்தின் 55வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத் லயஸ்தஹலிஃபன்னஹும் ஃபில் அர்லி கமஸ்தஹலிஃபல் லதீன ஃபின் கபலிஹிம். யார் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல நல்ல இபாதத்துகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்
முர்ச்சண்ட சமூகத்தின் மீது எப்படி ஆட்சி அதிகாரத்தை வழங்கினானோ அதே போன்று உங்களுக்கும் அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை வழங்குவான். மேலும் வலை மற்றும் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم முர்ச்சண்ட சமூகத்தின் மீது எப்படிப்பட்ட ஆட்சியும் அதிகாரத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வணங்கினானோ அதே ஆட்சியும் அதிகாரத்தையும் நான் உங்களுக்கு வழங்குவேன். யாருக்கு? யார் சாலிகான நல்ல நல்ல நற்கர்மங்களை ஈமான் கொண்டு முஸ்லீமாக வாழ்ந்து கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் கொடுப்பேன். மேலும் வளையும் மச்சி நன்னலகும் தீனகும் உள்ளதீனர்தாலகும் பதிலன்னகும் மின்பாதி ஹவுசிகும் அம்னா. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உங்களை நான் உறுதியோடு வாழ வைப்பேன். மேலும் உங்களுக்கு எந்த அச்சமும் இல்லாத ஒரு வாழ்வை உங்களுக்கு நான் உலகத்தில் தருவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஆக ஏகத்துவத்தை கடைபிடித்து, ஏகத்துவத்தை நன்கு அறிந்து, ஏகத்துவத்தை வழங்கி இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுதுதான் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஈடேற்றம் உண்டு என்பதை நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மறுமை நாளில் உங்களுடைய பரிந்துரையை பெற்று வெற்றி பெறக்கூடியவர்கள் யார் யா ரசூலல்லாஹ்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் அல்லாஹ் எனக்கு ஒரு சில சாராருக்கு பரிந்து பேச எனக்கு அனுமதி வழங்குவான். நான் ஒரு சில மக்களுக்காக வேண்டி பரிந்து பேசுவேன். அவர்கள் நரகத்திலே இருந்து விடுதலையாவார்கள். மீண்டும் நான் அல்லாஹ்விடத்திலே முறையிடுவேன். மீண்டும் அல்லாஹ் நரகத்திலிருந்து ஒரு சாராரை விடுதலையாக்குவான். மீண்டும் நான் அல்லாஹ்விடத்திலே முறையிடுவேன். மீண்டும் அல்லாஹ் ஒரு சாராரை நரகத்திலே இருந்து விடுதலையாக்குவான். இப்படியாக என்னுடைய பரிந்துரை மறுமை நாளில் யாருக்கு உண்டு என்றால், யார் உள்ள தூய்மையோடு இஹ்லாஸாக அஷ்ஹது அல்ல இலாஹா இல்லல்லாஹ் என்கிற திருக்கலிமாவை சொல்லி அதற்கு எந்த ஒரு பங்கமும் விளைவிக்காமல் தூய்மையான இபாதத்துகளை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்து யாரெல்லாம் மரணிக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் என்னுடைய சிபாரிசு மறுமை நாளில் உண்டு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் அன்பார்ந்த சகோதரர்களே, இபாதத்துகள் பாழாவது மட்டுமல்ல, முஸ்லிமான மரணம் நமக்கு மிக மிக முக்கியம். கபரில் கேட்கப்படுகிற கேள்விகளில் முதல் கேள்வி இந்த ஏகத்துவத்தை குறித்து. மறுமை நாளில் அல்லாஹ் பூமி நிறைய வானம் உயர்ந்த அளவுக்கு நீங்கள் பாவங்களோடு என்னிடத்திலே வந்தாலும் உங்களுடைய ஈமானை, உங்களுடைய கல்வை, உங்களுடைய சரீரத்தை, உங்களுடைய உடலை அசுத்தப்படுத்தி நீங்கள் வந்தாலும் திருக்களிமா கலங்கப்படுத்தாமல் இருந்தால், திருக்களிமாவை மட்டுமே சுத்தமாக பாதுகாத்து மறுமை நாளில் ஒரு அடியான் வந்தால் அல்லாஹ் நாடினால் அவனுக்கு மிகப்பெரிய மன்னிப்பு உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த நபிமொழியை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது. அந்த சொற்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் பல கட்டங்களிலே சொல்கிறார், நரக நெருப்பிலிருந்து எல்லோரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளியேற்றுவானாம். திடீரென அல்லாஹ் வானவர்களுக்கு கட்டளை இடுவானாம். யாருடைய உள்ளத்தில் வார்கோதுமை அறவுக்கு இந்த ஏகத்துவம் உண்டோ அவர்களையும் நரகத்திலே இருந்து வெளியேற்றுங்கள். வெளியேற்றப்பட்டது யா அல்லாஹ். மீண்டும் யாருடைய உள்ளத்தில் மணிக்கோதுமை அளவுக்கு ஏகத்துவம் உண்டோ அவர்களையும் வெளியேற்றுங்கள், அவர்களும் வெளியேற்றப்படும். யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் உள்ளதோ, இந்த ஏகத்துவம் உள்ளதோ, அவர்களையும் நரக நெருப்பிலிருந்து வெளியேற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆக இந்த ஏகத்துவம் என்பது நாம் மட்டும் விளங்கிக் கொள்கிற ஒரு தத்துவம் அல்ல. அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய வாழ்வு இம்மையிலும் மறுமையிலும் சிறந்து விளங்க வேண்டுமானால் இந்த ஏகத்துவத்தை நாமும் நம்முடைய வாழ்விலே கண்டிப்பாக எல்லா நிலைகளிலும் அந்த ஏகத்துவத்தை நாம் பின்பற்ற வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையான் திருமறை குர்ஆனில் அருமையான ஒரு மரத்திற்கு ஒப்பாக ஏகத்துவவாதிகளை அல்லாஹ் சொன்னானே, எப்படி பூமியில் ஆழப்பதிந்த ஒரு வேரினுடைய மரம் பொதுமக்களுக்கெல்லாம் பறவைகளுக்கும் பயனளிக்கின்றதோ அதே போல ஒரு ஏகத்துவவாதி அல்லாஹனுடைய இந்த பூமியில் இணை கற்பிப்பதற்கு எதிராக, அல்லாஹனுடைய இந்த பூமியில் இணை கற்பிப்பதற்கு எதிராக ஒவ்வொரு ஏகத்துவவாதிகளும் தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய உடல் உழைப்பை அதற்காக வேண்டி செலவழிக்க வேண்டும் என்பார்ந்த சொல்களே, யா ஐயுஹல்லதீன ஆமனு குன் அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். ஆமாம் சகோதரர்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்திலே பாருங்கள்,
சஹாபாக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏகத்துவத்தை சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டால் நம்முடைய தாய்